Praise the Lord. Good morning. Okay. உங்கள் மத்தியில் இன்றைக்கி ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த வார்த்தை வந்து எரேமியா 14:17 இருக்குது. எல்லாரையும் கூட திருப்பிக் கொள்கிறீங்களா? அந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் வாசிப்போம். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய எந்த லாங்குவேஜில் நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் பார்க்க முடியாது கேட்டுக்கிறேன். Let my eyes overflow with tears day and night without ceasing. அப்புறம் for my people suffered a grievous wound. இந்த 17th வசனத்தை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் வந்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஓகே, நான் கொஞ்சம் ஃபர்தராக போகிறதுக்கு முன்பதாக இது எங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த எரேமியா 14th பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு உரையாடல் நடக்குது, ஒரு கான்வர்சேஷன் பேசிக்கிறாங்க. யார்? தேவனும் எரேமியாவும் பேசிக்கிறாங்க. ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் மேலேருந்து வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா, 1st வசனத்துலேருந்து வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா, ஆண்டவர் ரொம்ப கோபப்படுவார். அவர் ரொம்ப கோபமாக இருப்பார். ரொம்ப கோபம்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவர் ரொம்ப கிரீவியஸ், அதாவது மனம் உடைஞ்சி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ எரேமியாவும் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவார். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், திட்டவட்டமாக சொல்லிட்டார். அவர் வாக்கில் மாறவே இல்லை. அவர் சொல்லிட்டார், திட்டவட்டமாக இந்த ஜனங்களை நான் ரொம்ப நான் வந்து இந்த பஞ்சம் காலம்லாம் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப விசனப்பட்டு பேசுவார். அப்போது இன்ஃபேக்ட் நீங்கள் 11th வசனத்தை வாசிச்சிங்கன்னா, ஜெரேமியாவை வந்து ஆண்டவர் சொல்லுவார், இந்த மக்களுக்காக நீ ப்ரேயவே பண்ணாத, டோன்ட் ப்ரே ஃபார் திஸ் பீப்புள். மக்கள் வந்து ரொம்ப ஸ்டபன்னாக இருக்கிறாங்க, நீ உங்களுக்கு ஜெபம் பண்ணாத, ஸ்டாப் ப்ரேயிங். இதெல்லாம் வசனங்கள்லாம் கேட்டிருக்கிறோமா? இது இந்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏ ஆண்டவரே சொல்லுவார், நீ மக்களுக்காக மன்றாடாத, இது நடக்கவே செய்யும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப ஸ்டர்னாக ரொம்ப மனம் உடைஞ்சி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன் அவர் மனம் உடைஞ்சிருந்தார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா, இது நீங்கள் வந்து எரேமியா 12:13 அதெல்லாம் நீங்கள் வாசிச்சிட்டே வரணும். இந்த மக்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் அப்போ தீர்க்கதரிசி இருந்தாங்க, நிறைய தீர்க்கதரிசி இருந்தாங்க, கல்ல தீர்க்கதரிசிக்க நிறையா இருந்தாங்க. அப்போ இந்த மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் சொன்னார் இங்கே செய்யாத அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுங்க, செய்யுங்க, அதுவும் நீங்கள் ப்ரொஸ்பர் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லி இவர்கள் அவங்க இருதயத்துக்கும் அவங்களுடைய காதுக்கும் எது இனிமையாக இருக்குதோ அதை கேட்டுட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியாமல் போனாங்க. அவங்க கீழ்ப்படியாமல் போன பட்சத்தில் ஆண்டவர் ரொம்ப விசனப்பட்டார், ரொம்ப மனம் முடைஞ்சி இருந்தார். தென் பிகாஸ் ஆஃப் தியர் ஸ்டபனஸ், அவங்களுடைய இந்த மக்களுடைய என்ன சொல்கிறது, பிடிவாதம், முரட்டாட்டம், இப்படிப்பட்ட காரியங்கள் அவர் மனதை உடைத்தது. கீழ்ப்படியாமை அவர் மனதை ரொம்ப உடைச்சதுங்க. அது உடைச்ச கஷ்டத்தில் அவர் ஊழியக்காரர்கிட்ட சொல்கிறாரு, நீ ப்ரேவே பண்ணாது அப்படின்னு எரேமியாகிட்ட சொல்கிறாரு. ஆனால் எரேமியா மன்றாடுறார், ஆண்டவரே இது உங்கள் ஜனங்க, ஆண்டவரே எப்படி ஆண்டவரே ப்ரே பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட முறையிடுறதை பார்க்குறோம். அப்போ இந்த வசனத்தை தியானம் பண்ணும்பொழுது, இந்த வசனத்தை கொஞ்சம் பார்க்கும் பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி என்னென்னா, ஆண்டவர் இவ்வளோ கோவப்படுறாரு, இவ்வளோ மனம் விசனப்படுகிறாரு, அவருக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது. அப்போ அநேக வேலைகளில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இட் இஸ் சேட் தட் ஸோ ஆஃபன் வி ஆர் மோர் கான்சர்ன் அபவுட் அவர் ஓன் ஃபீலிங்ஸ். யாரும் எங்களை புரிஞ்சிக்கல, எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, நாங்களும் உடஞ்சி போயிருக்கிறோம், நாங்களும் ஹர்ட்டாக இருக்கிறோம், ஆண்டவரே நான் ஹர்ட்டாக இருக்கிறேன், ஆண்டவரே நான் ரொம்ப வுண்டட்டாக இருக்கிறேன், ஆண்டவரே நான் மண் நொந்திருக்கிறேன், ஆண்டவரே இது மற்றவங்களுக்கு புரியாதா, அப்படி மற்றவங்களுக்கு புரியாட்டி ஆண்டவரே நீங்கள் பார்க்குறீங்களா, ஆண்டவரே நான் மன நொந்து இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு நம்மளுடைய ஓன் ஃபீலிங்ஸ், நம்மளோட ஓன் அங்குவிஷ், அதை குறித்து நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது, கவலைப்படுறோம், ஆண்டவர்கிட்ட முறையாடுறோம், அதெல்லாம் நன்மை தான். ஆனால் நம்ம மறந்துடக்கூடாது, ஆண்டவருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கிறது, ஆண்டவரும் புரோக்கன் ஆயிடுவார். புரோக்கன்னா இன் அ சென்ஸ், அவரையும் அவருடைய இருதயத்தையும் நம்மளால் காயப்படுத்த முடியும். அவர் கல்லோ மண்ணோ அல்ல, உயிருள்ள தேவன்,
அவருக்கும் இமோஷன்ஸ் இருக்கிறது, அவருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கிறது. அப்போ நம் செய்கிற செய்கை அவருடைய இருதயத்தை பல விதங்களிலே உடைக்கிறது என்று ஆண்டவர் இந்த காலை வேளையில் திட்டமாக என்னோடு கூட பேசினார். அப்போ எனக்குள்ளே ஒரு இது, ஆண்டவரே உமக்கு உம் இருதயத்தை உடைத்த காரியங்கள் என்ன ஆண்டவரே எனக்கு இந்த காலை வேளையில் காண்பியும். லார்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவ், ஐ நோ தட் யூ ஆல்சோ காட் ஃபீலிங்ஸ் லார்ட். ஆண்டவரே உங்களுக்கும் ஆண்டவரே மனம் இருக்கிறது, அதாவது உங்களுக்கும் மனசு இருக்குது ஆண்டவரே. அதை நாங்கள் எந்த விதத்திலும் உடைத்திருப்போமானால் எங்கள் உருவிசை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே அது என்ன ஆண்டவரே, அது என்ன காரியங்கள் ஆண்டவரே காண்பியும் அப்பா. லார்ட் ஷோவர்ஸ் வாட் இஸ் த திங் தட் பிரேக்ஸ் யுவர் ஹார்ட், உங்கள் இருதயத்தை உடைத்த காரியங்கள் என்ன ஆண்டவரே அதை காண்பீங்க. எந்த இடத்துல நான் உங்களுக்கு கீழ்ப்படையாமல் போயிருக்கிறேன் ஆண்டவரே காண்பீங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே. சில வேலைகளில் புரியல ஆண்டவரே, சில வேலைகளை தெரியாமல் போயிட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த நாளில் நாம் கேட்போமானால் நிச்சயமாக ஆண்டவர் காண்பித்து, நிச்சயமாக ஆண்டவர் காண்பித்து ஆண்டவர் நம்மை மன திரும்ப செய்வார் நிச்சயமாக நிச்சயமாக. அல்லேலூயா அல்லேலூயா. அங்கே வசனம் போட்டுருக்கு பாருங்க, அவர் இரவும் பகலும் இந்த ஜனங்களுடைய காரியத்தை பார்த்து அவருடைய கண்களிலே கண்ணீர் வந்ததான். லெட் மை ஐஸ் ஓவர்ஃப்ளோ வித் டியர்ஸ் நைட் அண்ட் டே விதவுட் சீசிங். விடாமல் இரவும் பகலும் அவர் கண் இங்கே அப்படியாக அழுகை முகத்தோடு இருக்கிறார். எதனால? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினால. அது ஒரு இமோஷனுங்க. என் பிள்ளை என் வார்த்தையை கேட்கல, என் பிள்ளை எவ்வளோ சொல்கிற என் பிள்ளை என் வார்த்தையை கேட்கல, யாரோ சொன்ன வார்த்தையை கேட்குது ஆனால் நான் சொன்ன வார்த்தையை என் பிள்ளை கேட்கல. என் கண்பானவர்களே யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய பிள்ளை நம்ம வார்த்தையை கேட்காம யாரோ சொல்கிறாங்க சொல்லி அந்த ஒரு பொய்யை கேட்டுட்டு இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி வாழும் பொழுது, உங்கள்கிட்டயே வந்து எதிர்த்து சொல்லும் பொழுது இல்லை உங்கள் பேச்சு நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் இருதயம் எப்படி இருக்கும்? அதே போல தான் தேவனுடைய இருதயம் கூட. இந்த நாளில் ஆண்டவர் திட்டமாக இப்படியாக ஆண்டவர் கொண்டு வந்து பேசினார். இந்த வேளையில் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்ன காரியம் ஆண்டவரே நான் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் போனேன் அப்படின்னு நம்ம கேட்போம். கண்பானவர்களே, இந்த லென்த்து காலங்கள் தான் சரியான காலம். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே காண்பீங்க, எந்த இடத்துல நான் கீழ்ப்படியாமல் போனேன், எந்த இடத்துல உங்கள் பேச்சு கேட்காமல் போனேன், எந்த இடத்துல உங்கள் இருதயத்தை நான் உடைத்தேன் ஆண்டவரே காட்டுங்கப்பா, நான் அதை திருத்திக் கொள்கிறேன், அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம் சொல்லும் பொழுது நம் வாழ்க்கையில் சேமத்தை பார்ப்போங்க. அல்லேலூயா அல்லேலூயா. வாருங்கள் ஜெபிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹெல்ப் மீ நெவர் டு ஃபோர்கெட் தட் யூ ஹேவ் ஃபீலிங் டு. ஆண்டவரே உங்களுக்கும் ஆண்டவரே மனதிலே ஆண்டவரே இது உணர்ச்சி இருக்கிறது, உணர்வு இருக்கிறது என்று நாங்கள் மறந்து விடாதபடி அது எப்பொழுதும் எங்களுக்கு உதவி செய்யும், நினைப்பூட்ட உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே மே ஐ லேர்ன் த வைட்டல் லெசன் தட் வேர் எவர் ஐ சீன் ஐ டு நாட் ஜஸ்ட் அ பிரேக் அ கொமாண்ட்மெண்ட், ஐ வுண்ட் யோர் லவ்விங் அண்ட் சென்சிட்டிவ் ஹார்ட். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நான் கற்றுக்கொள்கிறேன் அப்பா, நான் கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ஆண்டவரே எப்பெல்லாம் நான் பாவம் செய்கிறேனோ, எப்பெல்லாம் உங்களுடைய வார்த்தையை கீழ்ப்படையாமல் போடணும் ஆண்டவரே, நான் கட்டளையை மட்டுமல்ல உங்களுடைய வார்த்தையை மாத்திரமல்ல நான் உடைக்கலை ஆண்டவரே, உங்களுடைய இருதயத்தையும் நான் காயப்படுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் இருதயம் ஆண்டவரே, நீர் அன்பாய் வைத்திருக்கிற அந்த இருதயம், எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பின் இருதயத்தினாலே இந்த இருதயத்தையும் நான் உடைக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விஷயம் மன்னியும், என்னை ஒரு விஷயம் மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே இது இந்த சிந்தனை எப்பொழுதும் என் மனதில், நான் எந்த காரியம் செய்தாலும் இந்த சிந்தனை எப்பொழுதும் என் மனதில் இருக்க கத்திருக்கிருப்பு செய்யும் ஆண்டவரே. பேசும், வழி நடத்தும். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.